சந்தானம் சார். சந்தானத்துக்கு எனக்கும் அப்படி ஒரு ஏக பொருத்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் படமா ஜாலியா இருக்கும், அவர் நடிச்ச சும்மா கட படத்திலே நம்மள இருக்கமான்னு போன் பண்ணுவாங்க சார், தேங்க்யூ சார் வாழ்த்துக்கள் அப்படின்னு. நான் நடிக்கவே இல்லைப்பா அந்த படத்துல, இருந்தாலும் நீங்க இருப்பீங்க சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சந்தானத்துக்கும் எனக்கும் ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். அதற்கு பிறகு திரு கல்யாண அவர்கள், அவருடைய முதல் படம் வந்து குலை பகவாலி. அப்புறம் ஒரு பெரிய படம் ஒன்று, ஒரு என் தம்பி சூர்யா அவர்களுடைய மனைவி என் சகோதரி ஜோதிகா அவர்களை வைத்து ஜாக்பாட் எடுத்தார். ஜாக்பாட் படம் பண்ணும்போது ஞானவர் ராஜாவுக்கு தெரியும், இவர் கல்யாண் பண்ணுற ஃபாஸ்டை பார்த்து ஜோசிஸ்டுக்கு வேர்த்துருச்சு, வேர்த்து என்ன இப்படி டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு தட்டில் கொடுத்தோம்னா வாயில் வச்சுட்டு இருப்பாரு சார், ரெடி சார் ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு இங்கேருந்து சாப்பாடு வாய்ப்புள்ள போயிருக்காரு, நீ சாப்பிட்ற நேரம் தான் சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி ஒரு 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 இயக்குனர், அதாவது தனதேஜ் சார் ரொம்ப அழகாக சொன்னார், ரொம்ப சீக்கிரம் முடித்தார் அப்படிலாம் இல்லை. இந்த படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படமாக கூட பார்த்துருப்பீங்க, ஜாக்பாட் பார்த்துருப்பீங்க, இல்லை அவர் பண்ண படங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு முதிர்ந்த இயக்குனர் எப்படி வைக்கணும் கேமரா, ஒரு மூணு கேமரா கொடுத்தோம்னா எங்கே வைக்கணும்னு தெரியாமல் தவிப்பாங்க நம்ம டேரக்டர்ஸ், எங்கே வைக்கிறது ஷார்ட் அப்படின்னு. இந்த படத்தில் பார்த்தா ஒரு சீன் ஒரு ஒரே ஒரு ஷார்ட்டில் பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுறது ஒரு மிகப்பெரிய சாதனை கல்யாண் சார். எதை உங்ககிட்ட இருந்து பறிச்சாலும் உங்களுடைய திறமையை உங்ககிட்ட இருந்து யாரும் பறிக்க முடியாது, அது உங்களுடைய சொத்து. எப்படி கல்வி உங்களுடைய சொத்தாக இருக்குமோ அதே போல உங்களுடைய திறமை உங்களுடைய சொத்து. இந்த படத்தில் நடித்த என் மூத்த இயக்குனர் திரு கே ரவிக்குமார் அவர்கள், இன்னும் நிறைய நடிகர்கள் இருக்காங்க, நரேன் அவர்கள், நரேன் சொன்னார் அவருக்கு எனக்கு லவ், எங்க முகத்தால கொஞ்சம் பாருங்க எனக்கு லவ் போட்டு. நான் கொலை பண்றதுக்கு நிறைய கெட்டப் போட்டிருக்கேன், என்ன கொலை பண்றதுக்கு ஒரு கெட்டப் போட்ட நம்மளுக்கு தான், என்ன கொலை பண்றதுக்காக ஒரு கெட்டப் போட்டு. அண்ணா நான் ஜாக்பாட் பண்ணும்போதே ரொம்ப யோசிச்சேன், நல்லா இருக்கும் மானஸ்த மானஸ்தி அப்படின்னு. இந்த லேடி கெட்டப்ன்றது ஒரு சாஸ்திரம், இது வந்து புரட்சி தலைவர் போட்டிருக்காரு, புரட்சி நடிகர் தினகம் போட்டிருக்காரு, கமல்ஹாசன் சார் போட்டிருக்காரு, ரஜினி சார் போட்டிருக்காரு, அஜித் சார் வந்து அந்த விமனைசர் கேரக்டர் பண்ணியிருக்காரு, சிவகார்த்திகன் ஆகட்டும் அல்லது விஜய் சேதுபதி ஆகட்டும், விஷால் ஆகட்டும், நிறைய இன்னும் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இது பூரா ஹிட் ஆகும். இது இந்த லேடி கெட்ட போட்டா ஒரு சாஸ்திரமா என்னன்னு எனக்கு தெரியல, அதுல ஒரு மந்திரம் இருக்கான்னு எனக்கு தெரியல, ஆனா பட் அது ஹிட் ஆகும். அது நானும் அந்த படத்துல ஜாக்பாட்ல மிகப்பெரிய ஒரு உங்ககிட்ட எல்லாம் வந்து உங்க மனசுல உட்கார அளவுக்கு ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்த கல்யாண அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை பண்ணி போதும்பான்னு சொல்றதுக்குள்ள, போதும்னு சொல்றதுக்குள்ள தூள வந்து என்ன பிடிச்சிட்டாரு, பிடிச்ச அண்ணா நீங்க இன்னொன்று பண்ணணும். நான் ஞானவேல் சாருக்கு ஃபோன் பண்ணேன், சார் ஏன் எப்படி இல்லைண்ணா நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு. இது வந்து இதுல ஒரு ரகசியம் இருக்கு இந்த படத்துல, நீங்க லேடி கெட்டப்ல என்ன பார்த்துருப்பீங்க, எனக்கு இன்னொரு கெட்டப் இருக்கு, இது அவர் ட்ரைலர்ல காட்டவே இல்லை, அது ஒரு ரகசியம், இது நீங்க தியேட்டர்ல பார்த்து தெரிஞ்சுக்கணும், எல்லாம் படத்துக்கு வாங்க தியேட்டர்ல பாருங்க, என்னோட ஒரிஜினல் கெட்டப் தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து ரொம்ப அழகா வந்து எனக்கு சொல்லி இதை புரிய வச்சு நல்லா இருக்கு, இதை பிளே பண்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த கேரக்டரை வந்து ரொம்ப நல்லா போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு மிஸ்டர் கல்யாண் அவர்கள். என்னோட ஒரிஜினல் கெட்ட பொண்ணு இந்த படத்துல இருக்கு, அதை நீங்க பார்த்தா தெரியும், கதையாவே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கதையை வந்து இப்படிதான் இவரால் மட்டும் இயக்க முடியும்னு சொல்ல முடியாதனால நிறைய இயக்குநர்கள் இருக்காங்க, பட் இருந்தாலும் இதற்கு ஒரு துணிச்சல் வேணும், அந்த துணிச்சல கை தேர்ந்த கலையா வச்சிருக்கிற கல்யாண அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றியும் கூட. தயவு செய்து திரு ஜனதேயன் அவர்கள், திரு ஞானவேல் ராஜா அவர்கள் இவரெல்லாம் இன்னைக்கு வந்து ஜாபவான்கள் திரைப்படத்துறையில், தயவு செய்து என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் பத்திரிகை அன்பர்கள் சார்பாக, இன்னைக்கு கிரிக்கெட் நடந்துட்டு இருக்கு, நாளை மறுநாள் வந்து கிரிக்கெட்டோட ஃபைனல், நாளைக்கு சாரி நேற்று நினைச்சு நான் நாளைக்கு நாளை மறுநாள் சொல்லிட்டு மன்னிச்சிருங்கப்பா, நாளைக்கு ஃபைனல் நிச்சயமா இந்திய ஒரு கோப்பையை வென்றெடுக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்தியா வெல்ல வேண்டும் என்று என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தயாரிப்பு நிறுவனம் சார்பாகவும், இயக்குநர் சார்பாகவும், ஹீரோ சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த டீமுக்கு, இப்போவே நான் சொல்லிடுறேன் இந்தியாவோட டீமுக்கு. இதில்
இது நாளைக்கு நடக்கிற கப்பு வாங்குற இடம். 24ஆம் தேதி ஒரு கப்பு நாங்க வாங்க போறோம். 24th ஒரு கப்பை நாங்க எடுக்க போறோம். அது வந்து மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு ஒரு மனசு வந்து பாரம் குறைவாக இருக்கிற ஒரு நேரம். இன்னைக்கு வந்து ரொம்ப பாரமா இருக்கிற படம் பார்க்கறது, அதுவும் நான் நடிக்க ஆசைப்படுறோம், அது வேற விஷயம். பட் ஆனா பாரம் குறைவா உங்களை லைட்டா கொண்டு போயிட்டு வந்துட்டு ஜாலியா பண்ற ஒரு படம். இதை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்திற்கும் இயக்குநருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் சொல்ல விரும்புனது வந்து, கிரிக்கெட் பார்க்கும் போது இந்த கிரிக்கெட்ல கமாண்ட் பண்ணுவாங்க, கமாண்ட்ரி கொடுப்பாங்க, இன்னொரு சில பேர் இருப்பா, இதுல நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா முன்னாள் கிரிக்கெட் பிளேயர்ஸ். இவங்களுக்கு ஒரு புது இடத்தை கொடுத்து, அந்த கிரிக்கெட்னா கிரிக்கெட் போர்டு இருக்குன்னா முன்னாள் வீரர்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தயவு செய்து என் அன்பு வேண்டுகோள், தயாரிப்பு நிறுவனத்திற்கு முன்னால் இருக்கிற நடிகர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து என்னுடைய அன்பு வேண்டுகோள், தயவு செய்து. இது நம் குடும்பம், நம்முடைய குடும்பம் விரல் போல, இது சமமா இருக்காது. இன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா தெரியும், நான் பல முறை பார்த்திருக்கேன், ஏன் இப்படி இயற்கை இது? இந்த இயற்கை வந்து ஆண்டவர் உலகம் முழுக்க அப்படிதான் கொடுத்தான். இது குட்டையா இருக்கும், இது சுசுமாரா இருக்கும், இது கொஞ்சம் நட்டையா இருக்கும், இது இப்படி இருக்கும், ஏன் இப்படி வச்சான்னு நம்ம சொல்ல தெரியாது. இப்படி மூடனாதான் இந்த கைக்கு பலம் அதிகம், அதனாலதான் இந்த கையை வந்து இப்படி வச்சிருக்காங்க. அதே போல இது ஒரு குடும்பம். தயவு செய்து மூத்த நடிகர்களை, நிறைய பேர் மறைவுக்காக என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, இந்த படத்தில் கூட திரு மனோபால் அவர்களை இழந்து தவிக்கிறோம். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்தை ஒரு தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளாக, இதை வேண்டுகோளாக வைக்கிறேன். அதற்கு பிறகு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய உங்களுடைய ஆசியும், இதை நல்ல படம் உங்க மனசுக்கு தோணும்னு நினைக்கிறேன். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை உங்களிடம் இருக்கிறது, சேர்ப்பீங்க நான் நம்புறேன். மறுபடியும் நிறுவனத்திற்கும், படம் தயாரித்த நிறுவனத்திற்கும், இயக்குநருக்கும், கதாநாயகன் அவர்களுக்கும், என்னோடு நடித்த பல நிறைய பேரை விட்டுட்ட மன்னிச்சிருங்க, பேர் சொல்றதுக்கு நேரம் குறைவா இருக்கிற காரணத்தால. அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.